ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு போட்டில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் சிக்கான போஸ்டிங் வந்து வந்திருக்கு. கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரி வந்து உங்களுக்கு 30,000 மேலே தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஆன்லைன் மூலமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ போட்டில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை தரமணியிலேருந்து வந்திருக்கு. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், போர்ட் ஆஃப் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களே, அதனால் உங்களுக்கு வந்து இது வந்து அப்ரண்டிஷிப் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட வேணாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ அந்த துறையிலேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து 21 June ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 20 July நீங்கள் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ்லாம் நீங்கள் வந்து இணைச்சி ஸோ ஆஃப்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து ஒரு காப்பி சென்ட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சவுத் ரீஜனில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும். ஸோ சென்னையில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும். மூணு விதமான கேட்டகரிக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரி, லாயர் டிவிஷன் கிளர்க்கு, மல்டிடஸ்கிங் ஸ்டாஃபுங்கிற கேட்டகரி கொடுத்துருக்காங்க. மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி நிலையான பதவிகள் தான். ஸோ வேகன்சியும் வந்து பாருங்கள் அந்தந்த கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 25,500 உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணால் எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 30 இருக்கிறீங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லாயர் டிவிஷன் கிளர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ 19,900 உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து வரும். ஸோ இதுக்கும் 10th நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 30 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து பாருங்கள் 18,000 சேலரி வந்து இருக்கும். இதுக்கு வந்து பாருங்கள் 10th நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 25 இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணு கேட்டகரிக்குமே வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் போஸ்டலில் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள், சென்னை தரமணி அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டலில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அந்த ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கான பிரிண்ட் அவுட் எடுத்த அந்த காப்பியுமே வந்து நீங்கள் வந்து அதையுமே நீங்கள் வச்சு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் மறந்துடாதீங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ எப்படி வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு டெஸ்ட் வந்து எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா சென்னை சிட்டியில் மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சென்னையில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும், நீங்கள் அங்கே போய் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு லாயர் டிவிஷன் கிளர்க்கு இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். டைப்பிங் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து வைப்பாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சி இல்லை. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் யூஆர் கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஸ்சியில் வேகன்சி இல்லாதவங்க வந்து யூஆரில் வந்து நீங்கள் வந்து போட்டி போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தலாம், அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 5 வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓபிசி கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு 3 வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபீஸ்மே நீங்கள் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா ஸோ எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தோன்னா 1000 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதில் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 500 வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. ஸோ அடுத்து இந்த வேலைக்கு வந்து எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்டிங்க்கும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ல உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். சிபிடி மெத்தடில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அப்புறம் ஷார்ட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்த கேட்டகரி லாயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் எந்த மாதிரி பேட்டர்ல கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ நேரத்துக்கான எக்ஸாம் இருக்கும் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதுபடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.